My first day of school after lockdown. Bye. கீர்த்தனா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் வேற பாருங்க கீர்த்தனா எழுந்தோடனே எழுந்திருக்கவே மாட்டேன் பாருங்க என் மூஞ்ச பார்த்தாலே தெரியல என் கண்ணை பார்த்தாலே பாருங்க எப்படி கண்ணெல்லாம் ரெட்டா தூங்க முடிஞ்சோட இருக்கும் உட்காந்துருக்க பாருங்க கீர்த்தனா சீக்கிரமா எந்திரிப்போம் மத்த லீவ் டைம்ல எல்லாம் சீக்கிரமா எந்திரிப்போம் அதெல்லாம் நல்லா படிக்கிறவங்க தான் மாதிரி தான் பண்ணுவாங்க சரி ஓகே கீர்த்தனா வந்து குளிச்சு ரெடியா ஆயிடுச்சு ஓகேவா இப்போ வந்து யூனிஃபார்ம் ஆடிட்டு அப்புறம் நெயில் கட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு சில விஷயம்லாம் பண்ணிட்டு லஞ்சு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு எப்படி கீர்த்தனா ரெடி ஆகுதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஸ்கூல் இல்லை, அதனால் நான் காலேஜ், அதனால் வந்து நான் காலேஜ் போகும்போது எப்படி இருப்பனோ, நான் காலேஜ் போகும்போது என்ன பண்ணுவோன்னா அது அந்த வீடியோ வந்து அப்புறமா வரும் ஓகேவா. அப்புறமானா நான் எப்போ காலேஜ் திறக்கிறவங்களோ அப்போ நான் வந்து ஃபஸ்ட் டே டு காலேஜ் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஃபஸ்ட் டே டு காலேஜ் ஆஃப்டர் லாக்டவுன் இல்லை, நான் காலேஜுக்கே போகல, இப்போ தானே ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறேன், அம்மா நான் எப்படி ரெடி ஆகிறேன்னு சொல்லி அது வந்து தனி வீடியோ ஆகும். கீர்த்தனை எப்படி ரெடி ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்குவோம். நான் ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் நானும் ரெடி பண்ணி காட்டுவேன். ஆனால் நான் ஸ்கூலுக்கு போகலையே, என்ன பண்ணுறது, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு ஓகேவா. ஸோ அதனால் வந்து கீர்த்தனை எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்த்துடலாம். சரி ஓகே, நம்ம யூனிஃபார்ம் போட்டுடலாம். எப்படி இதான் என்னோட யூனிஃபார்ம் செம்மையாக இருக்கா? சரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். கீர்த்தனை கையில் பார்த்தீங்கன்னா இப்போ வளையல் போடுது ஓகேவா. ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும்னாலே எல்லாமே ஒயிட் ஒயிட்டாக போடணும். காதில் கம்மல் ஒயிட் கம்மலா, இன்னும் தலையே சீவல சீவனும் லேட் ஆயிடுச்சு. ஆமா லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்களா? ம், ரெடி பண்ணியாச்சு. அப்ப இன்னும் தலை சீவிட்டா கிளம்பிடும். தலை நான் சீவிடுவா? தேவையில்ல, நோ கீர்த்தனாக்கு இந்த லஞ்ச் பேக், எனக்கு இந்த பிஸ்கட். கீர்த்தனா பாத்தீங்க அழகா நெயில் கட் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு பெருசா நெயில் வெடிச்சிருக்கு பாத்தீங்களா கீர்த்தனா? ஏய் கீழ ஆல்ரி வரல. இதான் பார்த்தீங்கன்னா என்னோட நெயில் கட்டர். என் கையிலலாம் நான் நெயிலே வளர்க்க மாட்டேன், அழகான நகைகள். கீர்த்தனா தான் நெயிலாம் வளர்த்துக்கிட்டு. நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிடலாமா? இப்போ மேஜிக் பண்ண போகிறேன் உனக்கு. மேஜிக்? ஏ ஐயோ, இந்த நெயில் பாலிஷ் ரிமூவை பற்றி எங்களுக்கு தெரியாதா? அவ்வளோ பப்பாவா நானு? உனக்கு மேஜிக் பண்ண போகிறேன். மேஜிக் இல்லை, நீ பாய் இல்லை, உனக்கு தெரியாதுன்னு நினச்சேன். அதெல்லாம் தெரியும். பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் நம்ம வாய்ஸ் எப்படி கேவலமாக கேட்க போதோ தெரில. ஆமாம்ல, வாய்ஸ்லாம் போடாத, பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிடு. அதெல்லாம் லைட் லைட்டாக பேசுறது போகணும். நீ கட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணலாம்லடி, பைத்தியே கறிக்குது. நானா ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணலாம்ல? ஏன் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணுற? கட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணால் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். கஷ்டப்பட்டு வளர்த்தேன், கஷ்டப்பட்டு வளர்த்துச்சான். நெகத்தை கித்தனா நெகம் வளர்க்கறது தப்பு தெரியுமா? நெகத்தை வந்து ஸ்டைலாக ஸ்டைலுக்கு வெட்டிக்கலாம், சி வச்சுக்கலாம். ஆனால் மற்றபடி சாப்பாடு சாப்பிடும் போது அந்த நேரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் வாய் உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள. நெயில் பாலிஷ் வச்சு எந்த லட்சணத்தில் நீ ரிமூவ் பண்ணியிருக்க பத்தியா? லேட் ஆயிடுச்சு பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2-in-1 பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிடும் போதே கீர்த்தனாக்கு தலையை சீவிட்டு இருக்கான். அவங்க ஷூ எங்க அப்பா கட் பண்ணிருக்கேன், டேக் கட் பண்ணிட்டு இருக்கேன். நானே இந்த டைம்ல சாப்பிட தான் வேணும், ஆனா நானும் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கேன் இந்த லூசுனால. 6 and a half hours later.
வெளியிலிருப்பாச்சு பேக் நான் தான் எடுத்துட்டு போனும் குருமா கீர்த்தனா நான் தான் போய் விட போறேன் தெரியல நடந்தே போங்க.